ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். 1 to 3 பங்கு தண்ணி ஊற்றணும். அப்போது மொத்தம் 8 கிளாஸ் தண்ணி வச்சு இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது டைரெக்டாக வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம குக்கருக்கு மாற்றியாச்சு. நம்ம குக்கர் இல்லாமல் சாதாரணமாக உழ வச்சும் செய்யலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம வெள்ளை சேர்க்குறோம்ல, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டால் கரெக்டாக வெந்துடும். இப்போது இதை மூடி போட்டாச்சு. கரெக்டாக வந்து ஒரு 6 விசில் விட்டால் நம்மளுக்கு நல்லா குறைவாக வெந்து வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு பச்சை பருப்பு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா குறைவாக வரும். அதனால் வந்து பச்சை பருப்பு வந்து நிறையவே சேர்த்துக்கலாம். எப்படின்னா 1 கிளாஸ் சேர்க்குறோம்னா அதில் ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 3/4 கிளாஸ் போல் பச்சை பருப்பு சேர்த்தா நம்மளுக்கு நல்லா குறைவாகவே வரும். இப்போ இது ஃபுல்லாகவே 6 விசில் விட்டு ஏர்லாம் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே வெந்துடுச்சு. ஒரு தண்ணி எல்லாமே இழுத்துக்கிட்டு கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 200 வெள்ளம் போல் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வேணுனா கூட திருப்பி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு நல்லாவே தண்ணி விட்டு வரும். இது ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிச்சிடலாம். இப்போது நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு சிவந்த உடனே நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த ஹீட்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் ஸ்பெஷல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.